திருமந்திரத்தின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பதி பசு பாசம் என பகர் மூன்றின். பதி என்பது தலைவன், பாசம் என்பது உடல், பசு என்பது உயிர் என்று சொல்லப்பட்ட மூன்றின். பதி பசு, பதினா தலைவன் புலிமுனை, பதி பசு சூரியகளை, பாசம் சந்திரகளை, பசு உயிர், பாசம் உடம்பு, தலைவன் ஆசான் கடவுள் முற்று பெற்றவர் என்று சொல்லப்பட்ட மூன்றின். பதி பசு பாசம் என பகர் மூன்றின் என்று சொல்லுகின்ற மூன்றின். பதி இணை போர் பசு பாசம் அனாதி, தலைவனும் அனாதி. இந்த மக்கள் எப்போ தோன்றினார்கள்? சுப்பிரமணியர் கேட்டான். இந்த மக்கள் எல்லாம் எப்போ தோன்றினார்னா, நானும் 100,000 வருஷமாக சிந்திக்கிறேன், புரியலேடான். ஒரு நொடி பொழுதில் படைத்திருக்கிறாள் இத்தனை உலகத்தையும். எல்லாம் உள்ள இயற்கை நொடி பொழுது படைத்திருக்க, படைச்சிய தாயை குழந்தையாக படைச்சியா மனுஷனாக உயரமாக படைத்தான். அவளும் பேசவில்லை, இவனும் பேசவில்லை. குழந்தையாக படைச்சா, குழந்தையாக படைச்சா அந்த பிள்ளைக்கு பால் ஏதுன்னா அதுக்கும் பதில் வரலை. ஆதி மனிதன் ஒரு பெண்ணும் ஆணும் கூடாமல் ஒரு குழந்தைய வர முடியாது. எந்த தாய் தந்தைக்கு பிறந்தான்னு கேட்டான். புரியாத புதிரப்பண்ணா. இப்போ யாருக்கிட்டும் தெரியாதுண்ணா, யாருக்குமே தெரியாது. அவளை கேட்டான், எல்லாம் இல்லை இருக்க என்னை கேட்டான். அவள் பேசவே மாட்டேங்கிறான், பேசவே இல்லை அவள். அப்போ யாரை கேட்டு தெரிந்து கொள்ளுதுண்ணா, பேசாமல் விட்டு விடுவது நல்லதுன்னு. இதை பேசாது இருப்பது பெருமா தானா. இப்போ எப்படிதான், எப்படின்னா எல்லாம் அனாதை பயன்தானா. கடவுள் அவனும் அனாதை பெயர், அவனுக்கும் தாய் தந்தை இல்லை. மனுஷன் ஆரம்ப மனுஷன், இவனும் அனாதை பெயர். இப்போ தாய் தந்தை அவனுக்கு பேர் தெரியுமான்னு கேட்டால் தந்தை பேர் தெரியுமான்னு கோபம் வரும். ஆதி மனிதனை கேட்டால் எனக்கு தெரியாதப்பா, திடீர்னு உலகம் தோன்றிச்சு நானும் வந்தேன். சரி குழந்தையாக தோண்டினா பெரிய மனுஷனாக தோணுனா, பதிலே இல்லை. எங்களுக்கும் பதில் வரல, ஆசானுக்கும் பதில் வரல. அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தான்? தலைவனும் அனாதி, இவனும் அனாதி. தலைவனும் அனாதி, உடம்பும் உயிரும் அனாதி. இயற்கை என்ன, நிலம் அனாதி, நீர் அனாதி, சூரியன் அனாதி, காற்று அனாதி, ஆகாயம் அனாதி. இதுக்கெல்லாம் மூல காரணம் தெரியவில்லை. இதெல்லாம் மூல காரணம் தெரியவில்லை. முன்னே சொன்னார், இந்த தலைவனும் எப்படி இப்படி எடுத்துக்கலாம், பசு என்ற உயிரும் உடம்பும் அனாதியே, தலைவனும் அனாதியே. பதி பதி பசு பாசம் என பரமொன்றின் பதியினை போர் பசு பாசம் அனாதி, எல்லாமே அனாதி. தலைவனும் அனாதி, பசு என்ற உயிரும் அனாதி, பாசம் என்ற உடலும் அனாதி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.